ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தளபதி 67 இதை பற்றின அப்டேட் தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். விஜய் 67 யார் இயக்க போகிறாங்க, எந்த பேனரில் இருக்க போகுது அப்படிங்கிறது தான் இப்போ தமிழ்நாட்டில் விஜய் ரசிகர்களுக்கான ஹாட் டாப்பிக்காக இருந்துகிட்ருக்கு. சமீபத்தில் அசுரன் படம் வந்து நேஷனல் அவார்டு வாங்கிச்சு. அது மட்டும் இல்லாமல் அசுரன் படம் தனுஷ் கேரியரில் ஒரு பெரிய மைல்ஸ்டோனாகவும் இருந்தது, வசூல் ரீதியாகவும் நல்ல வரவேற்பு இருந்தது. இது இந்த அசுரன் படம் தேசிய விருது வாங்கினதுக்கப்புறம் வெற்றிமாறன் வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார், விஜய்க்காக கதை ரெடி பண்ணிட்டேன், அந்த கதையை அவர்கிட்டையும் சொல்லிட்டேன், ஆனால் எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் சரியான டைம் அமையலை, ரெண்டு பேரும் வெவ்வேறு ப்ராஜெக்டில் பிஸியாக இருக்கிறதுனால இந்த படத்தை பண்ண முடியல, ஆனால் கண்டிப்பாக அடுத்தது விஜய் படத்தை பண்ணுவேன் அப்படின்னு வெற்றிமாறன் சொல்லியிருந்தார். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் வாடிவாசல் மற்றும் சூர்யா வச்சு ஹீரோவாக எடுத்துகிட்டு இருக்க படம் வெற்றிமாறன் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அதாவது சூர்யா சூரி படம் முடிஞ்சோன்னே அதுக்கப்புறம் வெற்றிமாறன் எந்த படத்தையும் கமிட் பண்ணவே இல்லை. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் கூட ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத கான்ஃபிடண்டாக இருக்கிறதுனால அவர் வேற எந்த படமும் கமிட் பண்ணாமல் விஜய்க்காக வெயிட் பண்ணுறதா சொல்லியிருந்தார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, விஜய் 65 அதாவது சன் பிக்சர்ஸோட நெல்சன் டைரக்ட் பண்ணுற படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. அது விறுவிறுப்பாக ஷூட்டிங் போயிட்டு இருக்க நிலமையில 66 கிட்டத்தட்ட எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதாவது வந்து கதை, ப்ரொடியூசர், டைரக்டர் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்தது வந்து 67 அப்டேட்டுக்காக இப்போ நாம வந்திருக்கோம். 66 படத்தை கண்டிப்பாக மாநகரம் இயக்குன மாநகரம் மாஸ்டர் படத்தை இயக்குன லோகேஷ் தான் பண்ண போறாரு. தேனாண்டல் ஃபிலிம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. இதுக்கு அடுத்தது 66 படம் தான் இப்போ ரொம்ப ஹாட் டாப்பிக்காக போயிட்டு இருக்கு. ஏன்னா விஜய் வந்து ஒரு மினிமம் அதாவது வந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஹீரோ. எந்த ஒரு எந்த படமாக இருந்தாலும் அது வந்து ரசிகர் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பு கிடைச்சி நல்ல வசூல் கிடைக்குது. தயாரிப்பாளருக்கு ஒரு சேஃபான ஒரு ஹீரோ அப்படிங்கிறதுனால வெற்றிமாறன் கூட கூட்டணி சேர்ந்தா இது கண்டிப்பாக அவரோட படத்தில் பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் படத்தில் ஹிட்டாகவும் இருக்கும், வசூலும் நிறையா கிடைச்சிருக்கு. அதனால இவங்க ரெண்டு பேரும் சேர்றப்ப எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்கும், அந்த படம் கண்டிப்பாக தேசிய விருது வாங்கும் அப்படின்னு விஜய் ரசிகர்கள் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. அதனால 99% இந்த கூட்டணி அமையும் அப்படின்னு எல்லாரும் சினிமா வட்டாரத்தில் பேசிட்டு இருக்காங்க. விஜய் வெற்றிமாறன் கூட சேர்ந்தா கண்டிப்பாக நேஷனல் அவார்டு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.